அடுத்ததாக அயலக தமிழர் நலத்துறைக்கான பிரிவைச் சேர்ந்த கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார், குவைத்தில் நடந்த விபத்தில் இரண்டு தமிழர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அரசு சார்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன சார்? அதாவது இது வரைக்கும் வந்துங்க கன்ஃபார்ம்டு நியூஸ் ஒன்று கிடையாது, அதாவது உறுதி செய்யப்படவில்லை. இறந்திருக்கிறது கேரளாவையும் தமிழ்நாட்டையும் சேர்ந்த அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் இறந்திருக்கிறாங்க. ஒன்றிய அரசுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கடிதம் கொடுத்து உடனடியாக பேசியிருக்கின்றோம். இந்திய நாட்டுடைய தூதர் குவைத்தில் இருக்கக்கூடியவர் அங்கேயே கேம்ப் பண்ணி அங்க இருக்கிறத பார்த்துக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய அயலக தமிழர் நல வாரியத்துடைய உறுப்பினர் திரு மீரான் சொல்லிட்டு அந்த பகுதிக்கான அவர் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இறந்து போனவர்களுடைய சடலத்தை முகம் வருவது ஒன்று, இரண்டாவது அங்கு இருந்து சார் மொத்தம் எவ்வளவு தமிழர்கள் அந்த பகுதியில் இருந்தாங்க, உறுதியான தகவல்கள் அப்படிங்கிறது எப்பொழுது கிடைக்கும் சார்? குவைத் அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அதை பார்த்துட்டு இருக்கிறாரு, அவருடையும் தொடர்பு இருக்கின்றோம். உறுதியான தகவல்கள் கிடைத்ததும் அதை பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த இரண்டு நபர்கள் இறந்திருக்காங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க, அது உறுதியான தகவல் தானா? அது என்ன மாதிரியான தகவல்கள் தெரியும்? அதாவது கன்ஃபார்ம்டா வரல. இப்போ தமிழக வாரியத்துறைய உறுப்பினர்கள் எல்லாம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க, இப்படி இரண்டு பேர் இறந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து வட தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம்னு சொல்லி, ஏன்னா ஒருத்தர் காணாம்னு சொல்லி தெரிவிட்டு இருக்காங்க. அதனால அந்த செய்திகள் கிடைத்ததும் நாங்கள் உறுதியாக அதை பதிவிட்டுள்ளோம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி.